சேலம் இடையேயான எட்டு வழி சாலைக்கான பாதையில் நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் மாற்றம் செய்திருக்கிறது. மேலும் திட்ட மதிப்பீடும் 10,000 கோடி ரூபாயிலிருந்து 7,210 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டிருக்கிறது. வனப்பகுதியை கையகப்படுத்துதல் போன்றவற்றில் பல்வேறு மாற்றங்களையும் நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் மேற்கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சதீஷ் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சதீஷ், தற்போது நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் இந்த சென்னை சேலம் இடையேயான எட்டு வழி சாலை பாதையில் பல்வேறு மாற்றங்களை செய்திருக்கிறது. இந்த மாற்றங்களுடைய விவரங்களை பதிவிடுங்கள். ஜூன் மாதம் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு நிபுணர் குழுவிடம் விண்ணப்பிக்கப்பட்டிருந்தது. அப்போது இந்த விண்ணப்பத்தை பரிசீலித்த குழுவினர் இந்த சாலையில் குறிப்பாக அனுமதி கொடுக்க வேண்டும் என்றால் 6 நிபந்தனைகளை விதித்திருந்தனர். குறிப்பாக சுற்றுச்சூழல் அதிகம் பாதிக்கும் இடங்களில் மாற்று வழியில் சாலையை செயல்படுத்த வேண்டும், மற்றும் திட்டத்திற்கான செல்லும் வழியில் சதுப்பு நிலம், நீர்த்தேக்கங்கள் போன்றவை எத்தனை நீர்த்தேக்கங்கள் பாதிக்கப்படுகின்றன என்ற விவரங்களை இணைக்க வேண்டும். மேலும் குறிப்பாக பல்லுயிர் பெருக்கம் அதிகம் இருக்கின்ற மலையான கல்வராயன் மலையை பாதிக்காதபடி இந்த சாலையின் பாதையை மாற்ற வேண்டும். சாலை அமைவதால் பல்லுயிர் பெருக்கம், வனம் ஆகியவற்றுக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து விரிவான ஆய்வு செய்ய வேண்டும் போன்ற நிபந்தனைகளை விதித்திருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த சாலையின் திட்ட மதிப்பீட்டு அறிக்கையானது முற்றிலுமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சாலையின் ஒட்டுமொத்த நீளம் ஏற்கனவே கூறியபடி 277 கிலோமீட்டர் தான், அதில் குறைக்காமல் சாலையில் குறிப்பாக இந்த சாலைக்காக 120 ஹெக்டேர் வனப்பகுதி நிலம் வனப்பகுதி நிலம் கையப்படுத்துவதாக இருந்தது. அதை தற்போது குறைத்துள்ளனர். 120 ஹெக்டேருக்கு பதிலாக 45 ஹெக்டேர் மட்டுமே கையகப்படுத்தப்படும் எனவும், மேலும் வனப்பகுதியில் சாலை அமைக்கப்படும் நீளம் வந்து முதலில் 13.2 கிலோமீட்டராக இருந்தது, தற்போது அது 9 கிலோமீட்டராக குறைத்துள்ளனர். மேலும் இந்த சாலையானது 227 கிலோமீட்டர் தூரத்திற்கும் 90 மீட்டர் சாலையாக அமைய இருந்தது, தற்போது அந்த 90 மீட்டரை 70 மீட்டர் அகலத்திற்கான சாலையாக மாற்றியுள்ளனர். மேலும் வனப்பகுதியில் இந்த 70 மீட்டர் என்பது மேலும் குறைந்து காப்புக்காடாக அறிவிக்கப்பட்டிருந்த பகுதியில் 50 மீட்டர் மட்டுமே இந்த சாலையானது அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சாலையின் அகலத்தை குறைத்ததால் ஒட்டுமொத்தமாக 2,560 ஹெக்டேருக்கு பதில் 1,900 ஹெக்டேர் நிலம்தான் கையகப்படுத்த தேவைப்படும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த எட்டு வழி சாலையோடு இணைப்பு சாலையாக 3 சாலையை புதிதாக உருவாக்க திட்டமிடப்பட்டிருந்தன. ஏற்கனவே கூறிய அடிப்படையில் குறிப்பாக செங்கல்பட்டிலிருந்து காஞ்சிபுரத்துக்கு 30 கிலோமீட்டர் சாலையும், செம்மம்பாடியிலிருந்து சேத்துப்பட்டுக்கு 4 கிலோமீட்டர் சாலையும், திருவண்ணாமலையில் இணைக்கும் போது போலூரிலிருந்து 16 கிலோமீட்டருக்கு திருவண்ணாமலையை இணைப்பதற்கு 3 சாலையும் திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த 3 சாலையும் அதிக சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் காரணத்தினால் இந்த 3 சாலையும் இங்கே அமைக்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கல்வராயன் மலையை பொறுத்தவரை இந்த கல்வராயன் மலையில் அதிக பல்லுயிர் பெருக்கம் நிலவுவதால் இந்த கல்வராயன் மலையை சற்றும் கூட தொடாதபடி இந்த சாலையானது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தின் செங்கத்தில் இருந்து அரூர், அயோத்தியாபுரம், சேலம் வழியாக இந்த சாலை அமையும்படி மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இதன் நீளம் 110 கிலோமீட்டர். இந்த இடத்தில் மட்டும் 2.6 கிலோமீட்டருக்கு வனவிலங்குகள் பாதிக்காதபடி உயர்மட்ட சாலைகள், எலவேட்டர் ரோடு அமைக்கப்படுகிறது. மேலும் இத்தனை மாற்றங்கள் நிகழ்வதால் இந்த ஒட்டுமொத்த சாலையின் திட்ட மதிப்பீடானது 10,000 கோடியிலிருந்து 3,000 கோடி குறைக்கப்பட்டு 7,210 கோடி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சேலம் இடையேயான எட்டு வழிச்சாலைக்கான பாதையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் பல்வேறு மாற்றங்களை செய்திருக்கிறது. திட்ட மதிப்பும் 10,000 கோடியிலிருந்து 7,210 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி சதீஷ். கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.